நாலு வருடம் எங்களுக்கு எங்களோட காணியை தாரன்னு சொல்லி எங்களுக்கு ஏமாற்றி. நாங்கள் தற்காலிக மதிப்பிடத்திலிருந்து எப்படி எங்களோட காலங்களை கொண்டு போவது? எங்களுடைய கிராமத்திலே வாழ்கிற எங்களுடைய வீட்டிலே வந்து பார்த்தால் தெரியும் எத்தனை பானை எத்தனை அடுப்பு மூட்டாமல் இருக்கின்றது. கேப்பாவல பூர்வீக மக்களாகிய நாம் இடம்பெயர்ந்த காலம் தொட்டு இன்று வரை பல வடிவங்களில் எங்களுடைய வாழ்விட காணி கேட்டு போராடி வருகின்றோம். 2024 எங்களுடைய காணி விடுவதாக இராணுவ தரப்பினர் மூலமும் அரசு பணிமனை மூலமும் எங்களுக்கு தகவல் கிடைச்சி பெரும் அளவற்ற மகிழ்ச்சியோடு இருந்தோம். அவர்கள் சொன்னதுக்கு இணங்க இராணுவம் பயன்படுத்திய சிற்றுண்டி சாலை மற்றவர்கள் தங்களுடைய காற்பரன்கள் எல்லா சாமான்கள் எல்லாம் ஏற்றி இரவோடு இரவாய் பகலோடு பகலாக ஏற்றி கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு பார்க்க பார்க்க இன்று நாங்கள் அந்த பூமிக்கு கால் பதிப்போமோ நாளை கால் பதிப்போமோ எப்போது இருவார்கள் எங்களுடைய வாழ்விடம்? நாங்கள் நிம்மதியாக அந்த வாழ்விடத்திலே எப்போ மூச்சு விட்டு நாங்கள் வாழ்வதென்ற ஒரு பெரும் மகிழ்ச்சி ஆனந்தத்தோடு இருந்தோம். திடீரென்று எதிர்பாராமல் எங்களுக்கு ஒரு இடியோசை கேட்ட நாகம் போல் நாங்கள் அதிர்ந்து அதிர்ந்து போகும் ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு தென்பட்டது. விட்டு சென்ற இராணுவம் திரும்பவும் சிற்றுண்டி சாலையை திறந்தது. மீண்டும் மூடி சென்ற காப்பரன்கள் எல்லாம் திறக்கப்பட்டு மின்குமிழ்கள் எல்லாம் ஒளிரும் நிலையில் உள்ளது. அது மட்டுமல்லாமல் பாடசாலை கட்டிட கூரை வேலை இப்படி புனரமைப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. சுற்றாடல்கள் எல்லாம் திரும்பவும் சுத்திகரித்த வண்ணம் இருக்கின்றார்கள். இந்த செயல்பாடுகளை பார்க்கும்போது திரும்பவும் இராணுவம் எங்களுடைய காணியை அபகரிக்கும் ஒரு செயற்பாடாக எங்களுக்கு தென்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் எப்போ எங்களுடைய காணி என்ற ஒரு ஆதங்க பெருமூச்சோடு இருந்த நாங்கள் இன்று அந்த மக்கள் சார்பான ஒரு குழு ஒன்று எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபரை சந்தித்து அரசாங்க அதிபர் மூலமாக மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு எங்களுடைய மகஜரை ஒன்றை கையளித்திருக்கின்றோம். சிற்றுண்டி இராணுவம் கொடியிறக்கப்பட்டு இராணுவம் இருந்த இராணுவம் வெளியேறி காணி துப்புரவு செய்கிறேன் சொல்லி வேறு இராணுவங்கள் கொண்டு வந்து விடப்பட்ட நிலையிலும் அதன் பின்பும் அவைகள் அந்த ஒரு செயல்பாடு தாங்கள் அவகரிக்கிற செயல்பாடு முன்னெடுப்பதை நாங்கள் கண்டு மிகவும் வேதனைப்படுகின்றோம். உண்மையிலே இன்றைய பொருளாதார காலகட்டத்திலே நிரந்தரமாக ஒரு வாழ்விடத்திலே வாழுகின்ற குடிமகன் ஒரு நாளைக்கு தன்னுடைய பொருளாதார நிலையிலே ஒரு நாளைக்கு தன்னுடைய சிவியத்தை போக்காட்டுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறான் என்றது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஆனால் அந்த வகையில் எங்களோட ஒவ்வொரு மாதிரி கிராமத்திலே வாழ்கிற எங்களுடைய வீட்டிலே வந்து பார்த்தால் தெரியும் எத்தனை பானை எத்தனை அடுப்பு மூட்டாமல் இருக்கின்றது. எத்தனை பிள்ளைகள் பட்டினியிலே வாடுகின்றார்கள், எத்தனை வயது முதிர்ந்தவர்கள் பட்டினியிலே வாடுகின்றார்கள், எத்தனை பேர் பட்டினியாலே செத்திருக்கின்றார்கள் என்றதை பார்க்கக்கூடிய நேரே வந்து பார்த்தா தான் தெரியும். தங்களுடைய பிள்ளை குட்டிகளை தங்களுடைய இனசனங்களை இப்படி விடுவார்களா என்பது அவர்களிடம் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒரு நேரம் இந்த வெயிலிலேயோ இந்த மாதிரி கிராமத்திலே இப்படியான வறுமைக்கோட்டிலேயோ வாழக்கூடிய எங்களுடைய வாழ்வாதார காணிகளை அவகரித்து கொண்டு எங்களை இப்படி ஒரு வறுமைக்கோட்டுக்குள்ளே படிக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு பட்டினியோடு பாடசாலைக்கு செல்லும் வேதனை ஒரு பக்கம், பட்டினியாலே துவாளும் வயோதிபர்கள் என்ற வேதனை ஒரு பக்கம், உழைக்க கூலிக்கு செல்கின்ற குடிமகனுடைய பட்டினி ஒரு பக்கம், இவ்வாறான நாளும் நாளும் நாங்கள் பார்த்து வேதனைப்பட்டு கொண்டு இருப்பதை விட எங்களுக்கு இந்த சித்திர புத்தாண்டு கிடையிலே மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் எங்களுடைய எதிர்கால பிள்ளைகள் மீதும் எங்களுடைய இந்த தர்பரியமான நிலை மீதும் கருணை கூர்ந்தும் இந்த புத்தாண்டுகள் இடையிலே எங்களுடைய காணியை கையளிக்க வேண்டும். இல்லையோ நாங்கள் எங்களுடைய துயர்நிலை எங்களால் சொல்ல முடியாது. ஏதோ அடக்கி கொண்டு நாங்கள் ஏதோ விடுவார்கள் என்ற ஒரு நப்பாசையோ என்னவோ நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த குறிப்பிட்ட கால எல்லைகள் எல்லா இடமும் காணி விடுவது போல நாங்கள் எல்லா இடத்துக்கு காணிய போல நாங்கள் வாதாடவில்லை. நாங்கள் இடம்பெயர்ந்து மாதிரி கிராமத்தில் இருக்கும் நலன்புரி நிலையத்தில் இருக்கும்போது ஒரு தொடக்கமே இன்று வரை வாதாடுகின்றோம். நாங்கள் அடுத்தவரை கொடுக்கப்பட்டதை பார்த்து நாங்கள் கேட்கவில்லை. அந்த வகையிலே நாங்கள் பலகாலம் வருந்தி உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்க வந்த கங்கரியமான செயலை மிகவும் இந்த வந்திருக்கின்ற குழு மக்கள் குழு சார்பாக வினியமாக அன்பாக
கருணை உள்ளத்தோடு எங்களுக்கு சித்திரபுந்த புத்தாண்டு கிடையில இந்த காணியை விட்டு வழங்க விட்டுதவ வேண்டும் என்று மாண்புமிகு ஜனாதிபதி ஐயா அவர்களையும், இதோடு செயலாற்றும் சகல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களையும் நாங்கள் அன்பாக கேட்டு நிற்கின்றோம். இவ்வளவை பூர்வீகமாக கொண்ட மக்களாகிய நாங்கள் அனைவரும் இன்றைய தினம் எங்களுடைய காணி விடுவிப்பு காரணமாக, அதாவது ஜிஏ அதாவது ஜி மாவட்ட செயல பணிமனைக்கு வருகை தந்துள்ளோம். வருகை தந்து இங்கே ஜனாதிபதிக்கும் மேன்மை ஜனாதிபதிக்கும் அரச அதிபர் அவர்களுக்கும் மற்றும் மீள்குடியேற்ற அமைச்சர் அவர்களுக்கும் இங்கே மகஜர்கள் கையளித்துள்ளோம். எங்களுடைய காணி விடயம் சம்பந்தமாக, எங்களுடைய காணி சம்பந்தமான விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த மக்களை இவ்வளவு காலமும் இழுத்தடிப்பு வைத்தது போல, இன்று 15 வருடங்களாக இந்த காணிக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிற நிலையில், கடந்த காலங்களைப் போல இல்லை. தற்போது சுருக்கமாக சொன்னால், கரண்டு பில்லில் இருந்து பொருளாதாரம் மேலே போய்கொண்டிருக்குது. அதாவது நாங்கள் உழைக்கிற உழைப்பு ஒரு சரியான குடும்பத்தில் இருந்து அரச சம்பளம் எடுக்கிற ஒரு குடும்பத்துக்கே காணாத வருமானம். நாங்கள் தற்காலிக மதிப்பிடத்திலிருந்து எப்படி எங்களோட காலங்களை கொண்டு போவது, எங்களுடைய குழந்தைகளோடு நாங்கள் சரியான முறையில் ஒரு நாளைக்கு செலவு செய்து சாப்பிடுகள் 5000 ரூபா காணாது. ஆனால் இது எங்களுடைய வீடு எங்களுடைய காணி என்றிருந்தால் நாங்கள் அன்றாட வருமானம் எடுத்து ஏதோ ஒரு சிக்கிரமான முறையில் எங்களோட காலத்தை கொண்டு போவோம். பூர்வீக மக்களாகிய நாங்கள் இன்று எங்களுடைய காணியின் பிரச்சனையாக 14 வருடம் எங்களுக்கு எங்களோட காணியை தாரன்று சொல்லி எங்களுக்கு ஏமாற்றி, இன்றைக்கும் 2024 எங்களோட காணியை விடுவதாக இராணுவம் எல்லாம் எடுத்துக்கொண்டு சாமான்கள் எல்லாம் எடுத்து எல்லாம் வெளிக்கிட நாங்கள் மிகவும் பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தோம். ஜனாதிபதி எங்களுக்கு இப்பயாவது எங்களோட கஷ்டத்தையும் எங்களோட துன்பத்தையும் அவர் நினைத்து எங்களோட காணி விடுவிக்க போகிறார்கள் என்று நாங்கள் சின்னன்களில் இருந்து பெருசில் இருந்து அந்த ரோட்டால ஒரு பக்க காணியை ஒரு பக்கத்தை விட்டுட்டு ஒரு பக்கத்தை வைத்து கொண்டு இவ்வளவு தீங்கு செய்கிற மாதிரி எங்களுக்கு இப்போதுதான் தெரிகிறது. அப்போ நாங்கள் நினைத்த உண்மையாக எங்களோட காணி விடுவிக்க போகிறார்கள் என்று சரியான ஒரு சந்தோஷத்தில் இருந்தோம். எங்களோட காணியில் ஒரு ஒரு தென்னை பிள்ளைகள்லேயும் தேங்காய் அஞ்சு, நாங்கள் தேங்காயாவது இல்லாமல் தேங்காய் செலவையாவது நாங்கள் தீர்ப்போம் என்று நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இப்போது எல்லாமே ஏமாற்றமாக இந்த முறை 2024 நாங்கள் ஏமாறுற மக்களாகவே இருந்து இருக்கு. நாங்கள் மட்டும் இந்த கேப்பாவளவு மக்கள் மட்டும் இவ்வளவு பாவம் செய்தமா? இந்த ஊர் முழுக்கலுமே இவ்வளவு ஒரு ஒரு தங்கட சொந்த காணியில் எத்தனை ஆண்டு வந்தவர்கள் அவர்கள் வந்து இன்றைக்கு எத்தனை வருஷமாச்சுது. நாங்கள் இன்றைக்குமே பிரச்சனை தீர்ந்தும் இன்றைக்கும் எத்தனை ஆண்டு நாங்கள் காத்திருக்கிறோம் இன்னொரு காணியிலே என்று ஜனாதிபதி தலைவர் உண்மையிலேயே அவர் நீங்கள் மனம் வைத்தீங்கள், எங்களை இந்த முறையாவது விடப்போறீர்கள் என்று நாங்கள் மிகவுமே சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் 2024 எங்களை மிகவும் கவலையான இடத்திற்கு கொண்டு வந்துட்டீர்கள். ஆனால் அப்படி விடமாட்டீர்கள் என்றொரு மிகவும் இன்னும் நம்பிக்கையுடன் தான் இருக்கின்றோம். விடமாட்டீர்கள் எங்களை என்று சொல்லி நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றோம். தயவு செய்து எங்களோட கஷ்டம், எங்களோட கவலை, எங்களோட குழந்தைகள் பட்டினி, எங்களோட ஒரு ஒரு வீட்டிலையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு ஒரு மரத்திலையும் நாங்கள் தேங்காய் இப்போது வறுத்து கொடுத்தாலே எங்களுக்கு எங்களோட கஷ்டம் அரவாசி தீர்ந்து போகும். ஆனால் எங்களோட காணிக்கு நாங்கள் கனவில் தான் காண்றமொழி எங்களோட காணியை இன்னும் காண்றதுக்கு நீங்கள் மனம் எங்களை இறங்க இல்லை என்று தான் சொல்லணும். நீங்கள் இறங்கி இருந்தால் எங்களோட காணியை நாங்களும் இருந்திருப்போம் மற்றவர்கள் மாதிரி. இடம்பெயர்ந்தாக்கள் எல்லாருமே தங்கட வீட்டில் இருக்கணும். ஆனால் கேப்பால மக்கள் மாத்திரம் வீட்டில் இல்லை. நாங்கள் இன்றைக்குமே அந்நிய இடத்துல இருந்து வாழ்கிறோம். ஒரு தென்னை மரத்தில் நாங்கள் ஒரு இளநியை பறிச்சு குடிப்போம். இந்த குழந்தைகளுக்கு ஒரு இளநிக்கு கூடி நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு காய்ச்சல் அதுகளுக்கு எங்கட மரத்திலே ஆய்ந்து கொடுப்போம். நீங்கள் ஒரு ஒரு வெற்ற காணியை மது தென்னை மரத்தை நீங்கள் பார்க்க இல்லை. நீங்கள் தூரத்தில் இருக்கிறீங்கள், நீங்கள் பார்க்க இல்லை. ஆனால் கிட்ட இருந்து எங்களோட நிலைமையை பார்த்துருந்தால், நாங்கள் கஞ்சி குடிக்கக்கூடிய எங்களோட மரத்தில் அஞ்சு நாங்கள் கஞ்சி காய்ச்சி குடிப்போம், குடிப்போம் புள்ளிகளுக்கு வயறார. அதே மாதிரி மாடு கொஞ்சம் மாடு இல்லை, மாடு அவ்வளவுமே கைவிட்டுட்டோம். நாங்கள் அகதிகள் என்ற பேரிலிருந்து இன்னமே நாங்கள் ஒரு சிறு துளி கூடி நாங்கள் மாற இல்லை.
எங்களை தயவு செய்து ஜனாதிபதி ஐயா, நீங்கள் எங்களை தயவு செய்து இவ்வளவு அரசாங்கத்தையே கொண்டு நடத்துகிற நீங்கள் எங்களை இந்த ஏழை குடும்பத்தையும் ஒருக்கா பார்த்து எங்களை எங்களை இடத்தை விடுவீங்கள் என்று மிகவும் இந்த இரு சித்திர புத்தாண்டோட எங்களை காணிக்கு நாங்கள் போவோம் என்று உங்களை நம்பி நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்கின்றோம். தயவு செய்து எங்களை காணியை தாழ்மையோட எங்க கிரம் விட்டு விடுங்க. சரி, நான் உரிய இடத்துக்கு அடுத்த இது போனது நான் ஒரு பத்து நாள் சொல்லுங்க, நான் என்ன நடக்குதுன்றதை சொல்லுங்க. இருபத்தோராம் தேதி வாங்க எங்கன்னு நான் கேட்டு அறிஞ்சு சொல்றேன். எது நிலப்பாடு இருக்கு என்ன பிரச்சனை என்றால், நான் எங்கத்தை இருக்கிற ஆபீசர்ஸோட கதைப்பிக்கு அவையில் சொல்லினால் இதுல நாங்கள் டிசிடேட் பண்ணல, நீங்கள் அமைச்சில தான் கதை கொண்டு போய் பாதுகாப்பு அமைச்சர் மாவட்டத்துல எந்தெந்த முகாம்கள் அகற்ற போயிடவேண்டோ லிஸ்ட் தந்து இரண்டாவது படிப்படியா வர்றபடியா எதிர்காலத்துல அப்படிங்கிறப்ப தெரியல. நானும் அறிஞ்சு சொல்றேன், நான் ஒண்ணு சொல்லல வாங்க.